ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண போறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் இம்பார்ட்டண்டான ஜாப்பனீஸ் ரெசிபி, மஸ்ட் ஹேவ் ரெசிபி, மீசோ சூப். ஓகே, ஸோ இது வந்து அவங்க டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிற ஒரு சூப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸ். ஏன்னா வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீசோ. மீசோனா என்னென்னா, சோய் பீன்ஸ் இருக்குல்ல, சோயா பீன்ஸை வந்து நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதை வந்து பியூரே மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபெர்மெண்டட் சோய்பீன் பேஸ்ட்டு, மீசோன்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ஆன்டி என்ன சொல்ல பாக்டீரியல் சி வளர்றேன் பாருங்க, நிறைய ப்ரோபயோட்டிக் அந்த மாதிரி குட் ஃபார் ஹெல்த். அதனால தான் அவங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மீசோ சூப் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப பாப்புலரான ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மீசோ சூப் வந்து நினைக்கும் போது நமக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ஒத்துக்காது, நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் லாஸ்ட் இயர் வந்து தாய்லாந்து போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஏர்போர்ட்டில், பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து அழகாக இருக்கடா. ஸோ ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து மீசோ சூப் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மீலோட இன்ஸ்பிரேஷனே வந்து நான் அங்கே சாப்பிட்டது தான். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட்டி, ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்கை பற்றி பேசுவோம். மீசோ சூப்புக்கு வந்து யூஸ்வலாக அவங்க டேஷி ஸ்டாக்குன்னு ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. டேஷி ஸ்டாக்னா என்னென்னா, ஃபிஷ் இருக்குல்ல, ட்ரைடு ஃபிஷ்ஷு, நம்ம பொனிட்டோ ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு. அந்த எனக்கு அந்த ஃபிஷ்ஷி டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நார்மல் க்யூப்பில் கிடைக்கும்ல அந்த வெஜிடபிள் ஸ்டாக்கு, இதில் வந்து ஒரு 3 கப்பு வெஜிடபிள் ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு தேவை வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட், வெஜிடபிள் ஸ்டாக்கு, மீசோ, இது வந்து ஆப்ஷனல், ரோஸ்டட் சீவீடு இது இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் சோய்பீன் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிரீன்ஸ், நீங்கள் கீரை போட்டுக்கலாம், பாக் சாய், கேபேஜ், எது வேணாலும் போட்டுக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க, இது நல்ல கொதி வரட்டும். நம்ம சோய் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மீசோ போட்டதுக்கப்புறம் தலை தலைன்னு கொதிக்கக்கூடாது. ஏன்னா மீசோவில் நிறைய குட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தலை தலைன்னு நல்லா கொதிக்க விடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும். அதனால ஸ்டாக்கை மொதல் நல்லா கொதித்து நம்ம அதிலே எல்லாமே போட்டு குக் பண்ணிவிட்டு கடைசி தான் மீசோவை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் அதை கொதிக்க விடக்கூடாது. ஸோ நம்மளோட ஸ்டாக் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப தலை தலைன்னுலாம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ வந்து இதில் வந்து கிரீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி பாக் சாய் எங்கள் கார்டனில் இருந்தது ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் பாயில்லாம், அதாவது குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் டக்குன்னு வெந்துடும். நீங்கள் கேபேஜ் கூட ஆட் பண்ணலாம். இப்போ டோஃபு. ஸோ நம்மளோட மீசோ சூப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோஃபு. ஸோ டோஃபு ஆட் பண்ணிவிட்டு அது ஓரளவுக்கு அப்படியே வார்ம் ஆகட்டும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவங்க இதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப உடம்பு ஹெல்த்துக்கு வேண்டி. இது வந்து நான் சீவீடும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஸோ இதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா இதுக்கு நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக ஆட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக நான் 1 ஷீட் சீவீட் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் மீசோ சூப். ஸோ இப்போ வந்து நம்ம மீசோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கொதிக்குது பார்த்தீங்களா, இது வந்து தலை தலைன்னு கொதிக்கும் போது நம்ம மீசோ ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து வார்மாக இருக்கிற டைம் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து தலை தலைன்னு கொதிக்கும் போது ஆட் பண்ணால் சொன்ன மாதிரி அதோட பெனிஃபிட், அந்த மீசோவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோபயோட்டிக் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால. ஸோ இந்த மீசோ ஆட் பண்ணுறதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம மீசோ ஆட் பண்ண போகிறோம். மீசோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஹாட் ஸ்டாக் இருக்குல்ல அதை எடுத்து அந்த குழிக்கரண்டியில் வச்சுட்டு இந்த மீசோவை வந்து இந்த சின்ன போர்ஷன் இதில் வந்து ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். ஏன்னா இப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு லம்பி ஆயிரும். அதே மாதிரி மீசோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் இந்த அமௌண்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் மீசோ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கரைச்சி கரைச்சி நான் விட்டுட்டு
ஸோ நான் வந்து எடுத்த மீசோலேயே பாதி ஆட் பண்ணல, எனக்கு தேவைக்கு தக்கன ஆட் பண்ணேன். ப்ராத்தோட கலர் பாருங்க, ஸோ நல்ல ஒரு மைல்டு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட போகிறேன், இதுக்கப்புறம் ப்ராத்தை கொதிக்க விடக்கூடாது. ஸோ நம்மளோட மீசோ சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீசோ சூப்